தலைவரோட கம்பீரம் மட்டும் தான் பயங்கரம். கடைசிவர அழகான ஒரு காவியம் செகண்ட் பார்ட்க்கு வந்து வெயிட்டிங் ஆயித்ய கரிகாலன் சூப்பர் ரொம்ப நேர்மையா இருக்கு. படம் 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 எப்படி ப்ரோ இருந்துச்சு? பொன்னியின் செல்வன் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அந்த நந்தினியோட கேரக்டர் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நந்தினி கேரக்டர் யார் பண்ணியிருந்தாங்க? ஐஸ்வர்யா பண்ணியிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீதேவனோட கேரக்டர் நல்லா சூப்பராக இருக்கு, கார்த்திக் கார்த்தியோட கேரக்டர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. திருஷாவரை சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பெர்சனலாக யார் பிடிச்சிருந்து? திருஷா தான். திருஷா கேரக்டர் உங்களுக்கு யார் ப்ரோ? நந்தினி தான். நந்தினி கேரக்டர் உங்களுக்கு? நந்தினி கேரக்டர். ஆமாம். எனக்கு ஜெயம் ரவி. ஜெயம் ரவி கேரக்டர். பொன்னியின் செல்வன். ஆ, பொன்னியின் செல்வன். ஜெயம் ரவி. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? நாலு பேர் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பிடிச்சிருந்தது. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்கு. சரத்குமார் நடிப்பு நல்லா இருக்கு. கார்த்திக் எல்லாம் எப்படி நடிச்சு? கார்த்திக், ஜெய ரவி, விக்ரம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. யார் இந்த ஆளு பத்தில உங்களுக்கு உங்க யார் நடிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாருமே அதில் பங்கு ஒன்று போல இருக்கு, எல்லாருக்கும் போல இருக்கு. மணிரத்னம் இயக்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணி. போரே அடிக்கல, போரே அடிக்கல, நல்லா பண்ணிருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் எப்படி நல்லா இருக்கு? படம் பண்ண இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. படம் நல்ல வெறித்தனமாக இருக்குது, கண்டிப்பாக நல்லபடியாக போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். படம் சூப்பராக படம் பண்ண இருந்துச்சு, நல்லா சூப்பர், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. தலைவரோட கம்பீரம் மட்டும் தான் பயங்கரம். கடைசிவர கார்த்திகை ரொம்ப டம்மி பீஸா, அந்த இதுக்குரிய சூட்டபிளா இல்ல. அவரு மத்த யாருக்கும், அவரு கரிகால சோழன்லாம் அந்த இதுக்குரிய கம்பீரம் அவருக்கு இல்ல. தலைவருக்கு அந்த பழுவேட்டையர் அவர் வர்ற இடமும் அந்த வர்ற கம்பீரமும் அவர் உடம்பாகனு அந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் அதுக்குரிய கம்பீரம். அந்த பழைய காலத்து இது கம்பீரம் அப்படியே இருக்கு. சரி, அடுத்த பார்ட் வந்து யாருக்கு முக்கியத்துவமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? தலைவர் தான் இருக்கும் பயங்கரமாக, மெயினாக பழுவேட்டையர். தலைவர் தான் சகோ, இது பழுவேட்டரையர், அவர் தான் தீர்மானிக்கிறது சோழ அரசரை. ராமாயணத்தில் கையை இருக்கல கூணி, அதுமே எங்கள் தலைவர் இதில். கார்த்திக் கார்த்திக் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படத்து பின்னாடி ட்விஸ்ட் நிறைய இருக்கு, கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் ட்விஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. பார்த்தா புரியும், புக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், புக்கு படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம். உங்களுக்கு பெர்சனலாக எந்த கேரக்டர் போகிற படத்தில் பார்த்ததில் பிடிச்சிருந்து? ஏன்னா கார்த்தி தான். கார்த்திக் அப்புறம் உங்களுக்கு எந்த கேரக்டர்? எனக்கும் கார்த்திக் கேரக்டர். கார்த்திக் வந்தியத்தேவன், அந்த கேரக்டர் வந்தியத்தேவன். அப்புறம் உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருந்து, நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, எல்லாம் நல்லா நடிக்கிறானே, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கிறோம், சூப்பராக இருக்கும். பொன்னியின் செல்வன் கதை அப்படியே எடுத்த மாதிரி இருந்துச்சா, இல்ல இவர் எதுவும் எக்ஸ்ட்ராவா தான் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சா? எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, படத்துக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் படத்துலயும் இருந்து, அதே மாதிரி தான் அந்த நந்தினி கேரக்டர் அதே மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அதே மாதிரி நந்தினி. ஆமா. ஓகே ஓகே. திரிஷா தான் வரலாம். பங்க வந்து திரிஷாவோட ஃபேன் மாறிட்டாரு. ஆமா.